வணக்கம் நான் தான் உங்களுடைய டிக்டாக் திவ்யா கார்த்தி பேசுகிறேன் அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு படத்தில் வந்து வாய்ப்பு வந்திருக்கு அது கண்டிப்பாக வேறு லெவல் பெரிய படம் ஸோ அந்த படத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடாத அளவுக்கு நடிகர் நடிகர்கள் எல்லாமே நடிக்கிறாங்க அந்த டைரக்டர் வந்து ரொம்ப பெரிய டைரக்டர் நெட்டில் சர்ச் பண்ணால் கூட வருவாங்க ஸோ அவங்க படத்தில் நான் ஒரு காமெடி ஆக்டராக நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன் அவங்க என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சோசியல் மீடியாவில் இனிமேல் வந்து நீ கெட்ட வார்த்தை பேசாதம்மா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்து நீங்கள் கடந்த 20 நாள் கடந்த 20 நாட்களாக என்னோடய ஐடியில் நான் யாரை பற்றியும் திட்டிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருது ஸோ நான் வந்து இப்போ வந்து சினிமா பிள்ளை உள்ளே போகிறேன் ஆகஸ்ட்டு ஏப்ரல் முடிஞ்சு ஆகஸ்ட்டில் சூட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆ இல்லை ஏப்ரல் மே ஆகஸ்ட் தான் படம் ரிலீஸ் சாரி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆ அடுத்த மாதம் 1 மந்த்துக்குள்ளாக ஷூட் போயிடுவேன் சென்னையில் போயிடுவேன் ஸோ ஹாப்பி லெவலில் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து நிறைய பேர் வந்து என்னை திட்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது என்னை யார் வேணாலும் திட்டிக்கோங்க நீங்கள் என்னை எவ்வளோ வேணாலும் கருவிகளையும் ஊற்றிக்கோங்க எத்தனை யூடியூப் சேனல் உள்ளவோட என்னை திட்டிக்கோங்க நான் அதை பற்றி கவலையே படமாட்டேன் சரியா ஐ டோன்ட் கேர் தட் நாட் லெட் மை கேர் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது உங்களால் திட்ட மட்டும் தான் முடியும் நீங்கள் திட்டி திட்டி தான் நான் வந்து இந்த அளவு வந்து நான் வந்து ரீச் ஆயிருக்கேன்னு சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் வந்து நல்லா திட்டிக்கோங்க எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா கழுவி கழுவி கூட ஊற்றிக்கோங்க எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது பவுட்ரு வேற பூத்திட்டே இருக்குது வேற நீங்கள் எனக்கு எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிக்கோங்க சரிங்களா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது சரியா கண்ணா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாங்க கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாங்க தன்னனை தனானா ஸோ வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்குமே வந்து நல்லது செஞ்சால் மக்கள் பார்க்க மாட்டாங்க சரிங்களா கெட்டது செஞ்சால் தான் பார்ப்பாங்க ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இதாக ஒரு வீடியோ போட்டோ ஒரு விவசாயத்தை பற்றி பேசியோ ஏதோ ஒன்று பண்ணுதுன்னா இங்கே யாருக்குமே அடையாளம் தெரிஞ்சிருக்காது ஏன்னா இங்கே நல்லவங்க பண்ணுறதுக்கு காலமே இல்லை சரியா ஆனால் நான் பண்ணினது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணினது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வயலன்ஸ் கண்டென்ட் சரியா திவ்யா கள்ளச்சி திவ்யா கார்த்தி யார் வயலன்ஸாக பேசி வாப்பா அப்படிங்கிறது அந்த வயலன்ஸ் கண்டென்ட்டை நான் வந்து அங்கே வச்சுருக்கேன் சரியா ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற அந்த பேடு கமெண்ட்டு நீங்கள் போகிற அந்த டிஸ்லைக்னால தான் இன்றைக்கி நான் பெரிய பெரிய ஆளாக போய்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாக இருக்கிறேன் காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த பேடு கமெண்ட் தான் சரியா என்றைக்குமே ஒருத்தவங்களை திட்டி 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 திட்ட தான் அவங்க நல்லா ரீச் ஆகுவாங்க அவங்க ரீச் ஆகும்போது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ திவ்யா கார்த்தி டிக்டாக் திவ்யானா எனக்கு எல்லாருக்கும் தெரியுங்க தெரியாத ஆளே கிடையாது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பேடு கமாண்டு தான் இன்னும் எதிர்பார்க்குறேன் கழுவி 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 ஊற்றுங்க சரியா நல்லா கழுவி ஊற்றுங்க நிறைய கழுவி ஊற்றுங்க உங்கள் கமாண்டை நான் படித்து படித்து சொல்லுவேன் சரியா இப்போ கூட வந்து நிறையா பேர் என்னை ட்ரோலர் பசங்களும் சரி என் பல்ல வச்சு தான் நீங்கள் நல்லா கலாய்க்கிறீங்க கலாய்ச்சிக்கோங்க ஐ டோன்ட் கேர் சரியா நான் பள்ளிக்கு கிளிப்பு போட்டிருக்கேன் ஸோ உனக்கு எனக்கு வந்து அது எத்து பள்ளி சரியா அது சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் என் பள்ளி பிரிஞ்சு நீங்கள் என் பழைய போட்டோ நீங்கள் பார்க்கல என் பல்லு தான்ப்பா வந்து அழகு சரியா பல்லு தான் அழகு எங்க நீ வந்து என் பல்ல வச்சு நீ கலாய்க்கிறியே நீ வந்து உன் பல்லு எல்லா பள்ளியும் பிடிக்கிட்டு போய் பாரு பொக்க வாய் மாதிரி இருக்கும் சரியா அதனால பல்லை பார்த்து யாரும் கலாய்க்காதீங்க ஒருத்தவங்களோட அழகே வந்து பல்லு தான் சரியா நீ என் பல்ல எப்படினாலும் கலாய்ச்சிட்டு போய் ஒரு நான் கிளிப்பு போட்டிருக்கேன் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது சரியா நீ எப்படினாலும் என்னை கழுவி ஊற்று ஒரு சொல்கிறான் இன்னொருத்த வந்து ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருக்கான் அருவிக்கட்டை முண்டம் கண்டரோலி ஆளும் மூஞ்சியும் பாரு இவளாக ஒரு ஃபேமஸா அப்படின்னு கேட்குறான் என்னடா என் மூஞ்சிக்கு என்னடா குறைச்ச என் மூஞ்சிக்கு என்ன குறைச்ச என் அழகுக்கு என்னடா குறைச்ச சொல்லடா என் அழகுக்கு என்னடா குறைச்ச 10% அப்படியே ஜொல்லு விடுற அளவுக்கு இருக்கடா ஸ்ட்ரக்சர் அப்படி சும்மா கும்னு இருக்கும் சரியா நீலாம் வந்து எனக்கு கமாண்ட் பண்ணுறியா இல்லை நீலாம் வந்து என்னை வந்து பேசுறியா அப்போ அந்த டூடு விக்கி டே 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 சொப்பான சுந்தரியை இப்போ யார் வச்சுருக்காங்கள அந்த சாங்ஸை போட்டு என்னை யார் வச்சுருக்காவா நான் இப்போ யார் திரும்படா வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஆள் தாண்டா வச்சுருக்கேன்டா போதுமாடா அது யாருன்னு தெரியுமாடா கண்டார் ஒரு காத்திரா காத்திய தாண்டா வச்சுருக்கேன் யார் வச்சுருக்கா யார் வச்சுருக்கா யார் வச்சுருக்கா போதுமாடா
சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கடா சரியா. அப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னோட நம்பருக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்போட்டை வந்து என் மேனேஜர் நம்பர் தான் கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. வந்து அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுங்க என் மேனேஜருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் கிடையாது சரியா, என் மேனேஜர் நம்பருக்கு தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. என் நம்பரும் அதில் ஒரு நம்பர் இருக்குது, கால் பண்ணி நிறைய பேர் அக்கா உங்ககிட்ட பேசணும், அக்கா உங்ககிட்ட பேசணும், அக்கா உங்ககிட்ட பேசணும், அக்கா நான் உங்களோட ஃபேனுக்கா அப்படி இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வேலை பார்க்கணும்னா யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஸோ வந்து எனக்கு ஃபேனுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ கால் வருது, தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. அப்புறம் அடுத்து முடியாத பட்சத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா ஆல்ரெடி வந்து கால் சொல்கிற அளவுக்கு பிளாக் பண்ணிக்கா. அப்புறம் சிம்மையும் மாற்றிட்டு போயிடுவேன், ஐ டோன்ட் கேர், எனக்கு என்ன அட்ரஸ் சிம்மை மாற்றிட்டு போயிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து வாட்ஸ்அப்லேருந்து வர நம்பர் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. தேங்க்யூ.